ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமில் தம்பு. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, எக்மோரில் இருக்க பாந்தியான் காட்டன் ஸ்ட்ரீட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இங்கே ஷாப்பிங் வந்திருக்கேன். ஸோ ரொம்ப நாள் இங்கே வந்து ஷாப்பிங் பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணதை இன்றைக்கி வந்து ஃபைனலி எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம போயிட்டு அந்த ஸ்ட்ரீட்டில் என்ன மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது, அண்ட் மெட்டீரியல்ஸ் எவ்வளோ, என்ன ப்ரைஸ் வருது அப்படிங்கிற மாதிரி, நான் என்ன ஷாப் பண்ண அப்படிங்கிறத எல்லாமே வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அந்த ஸ்ட்ரீட்டில் என்ட்ரு ஆனதுமே என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ள வரைக்குமே வந்து நிறைய கடைங்க வந்து போட்டிருப்பாங்க. ஸ்டால்ஸ் ஒரே லைனாக தான் நமக்கு இருக்கும் ஒரே சைடில். நாங்கள் வந்து லாஸ்ட்டு இதிலேருந்து முன்னாடி என்ட்ரன்ஸ் வரைக்கும் வரலான்னு சொல்லிட்டு வந்திருந்தோம். ஸோ இந்த ஸ்டாலில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து காட்டன் தான். காட்டன்லேயே பார்த்திங்கன்னா நார்மல் பியோர் காட்டன், மஸ்லின் காட்டன் சொல்லிட்டு ஒவ்வொரு வெரைட்டிஸ் வந்து ஒவ்வொரு கடையில் ஒவ்வொரு வெரைட்டிஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இங்கேயே வந்து மேட்சிங்கும் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை சாரியாக நீங்கள் எடுத்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை வந்து டூ பீஸ் செட்டாக த்ரீ பீஸ் செட்டாக எடுத்து இங்கேயே வந்து மிக்ஸ் மேட்ச் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம் மெட்டீரியல்ஸ். இங்கே இந்த கடையில் நாங்கள் இப்போ பார்க்குற கடையில் வந்து பர் மீட்டர் இப்போ பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா நார்மல் காட்டன் இக்கட்டில் வரக்கூடியது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பர் மீட்டர் வந்து 120 சொன்னாங்க. ஸோ நம்ம ஃபைனலாக எடுக்கும் போது பார்த்திங்கன்னா 100 ருபீஸ்க்கு வந்து போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி 140, 150, 180 அந்த மாதிரி நமக்கு வந்து டிஃபர் ஆகும். ஸோ எல்லா கடையிலையுமே பேட்டர்ன்ஸ் வந்து ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் இருக்காது. ஸோ நிறைய கடை இங்கே இருக்குது அந்த ஸ்ட்ரீட்டில். நம்ம பொறுமையாக ஒவ்வொரு கடையும் பார்த்துட்டு நம்ம ப்ரைஸ் செக் பண்ணிவிட்டு அப்படி கூட நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஈவன் நீங்கள் பெட்ஷீட்ஸ், பெட் கவர் அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்து ஸ்டிச் பண்ணி போடுறதுக்கு கூட இந்த கடையில் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா நார்மல் சுடிதார் மாதிரி நம்ம டாப் மட்டும் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஒரு 2.5 மீட்டர் வந்து எல்லாருக்குமே வந்து கரெக்டாக இருக்கும். இல்லை நீங்கள் வந்து அனார்கலி மாதிரி தைக்க போகிறீங்க, இல்லை வந்து ஒரு லாங் கவுன் மாதிரிலாம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கும் போது நம்மளோட ஹைட் இல்லை வெயிட் அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4, 3.5 அந்த மாதிரி நமக்கு வந்து தேவைப்படும். ஸோ இங்கேயே வந்து பிளெயினும் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம லைனிங் வேணும்னாலே எடுத்துக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் வந்து டாப் வந்து எடுத்துகிட்டு பேண்ட் வந்து பிளெயினாக வேணும், அதுக்கேற்ற மாதிரி மிக்ஸ் மேட்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம டாப் எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம மிக்ஸ் மேட்ச் பண்ணி இங்கேயே வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ நமக்கு எவ்வளோ மீட்டர் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மெட்டீரியல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டு கடையில் செக் பண்ண வரைக்கும் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா பர் மீட்டர் வந்து 120 வச்சுருக்காங்க மெட்டீரியல். ஸோ நம்ம எடுக்கும் போது ஃபைனல் ப்ரைஸாக வந்து பர் மீட்டர் வந்து 100 வந்து போட்டு நம்ம வந்து வாங்கிக்கலாம். நீங்கள் ஈவன் வந்து நீங்கள் வீட்டுக்கு வந்து ஸ்க்ரீனு, விண்டோக்கு, அதுக்கப்புறம் வந்து நார்மல் டோர்க்கு அதிலிருந்து, அதுக்கப்புறம் பெட் கவர், பெட்ஷீட்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு எதுக்கு தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லா ஒவ்வொரு கடையிலையும் நமக்கு வந்து டிஃபர் ஆகும். நம்ம பார்த்து வந்து வாங்கிக்கலாம். இங்கே வந்து ஹக்குபா பிரிண்ட் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ ஹக்குபா பிரிண்ட் மட்டும்தான் அங்கே இருக்கிறதுலேயே ரொம்ப கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு. 200+ அந்த மாதிரி ஒரு மீட்டரே நமக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. அடுத்தடுத்த கடையில் பார்த்திங்க அப்படின்னா ரெடிமேடு ஸ்கர்ட்டு, டாப்பு, ஷார்ட் டாப்பு, ஜீன்க்கு போகிற மாதிரி காட்டன் தான் அதுவுமே. ஸோ அதுலேயுமே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ நம்ம எடுத்து ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ரெடிமேடாக எடுக்கிறதுக்கும் வந்து டிஃபர் இருக்கு இல்லையா. ஸோ அதுலேயே வந்து கொஞ்சம் ஸ்கர்ட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸ்கர்ட்ஸ் எல்லாமே வந்து 200 to 250 அந்த மாதிரி ரேஞ்ச் சொன்னாங்க. ஸோ நம்ம ஃபைனலாக எடுக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கம்மி பண்ணி நம்ம பார்கெயின் பண்ணி வந்து வாங்கிக்கலாம்.
ஸோ சம்மருக்கு இந்த மாதிரி ஸ்கர்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரீயாக நமக்கு போடுறதுக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா மெட்டீரியலுமே வந்து கொஞ்சம் சாஃப்டாக நல்லாவே இருந்துச்சு, உள்ள லைனிங் கிடையாது, பட் எல்லாமே வந்து லாங் ஸ்கர்ட்டாக தான் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ ரெடிமேட்லேயே வந்து லாங் டாப்பு, அதுக்கப்புறம் டெனிமில் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு நிறையா ரெடிமேட்லேயே நிறையா கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஈவன் அங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா துப்பட்டாஸ்மே வந்து நிறையா இருந்துச்சு காட்டன்லேயே வந்து. ஸோ இப்போ ட்ரெண்டில் நிறைய பேட்டர்ன்ஸ் வந்து வந்திருக்கு இல்லையா, ஸோ அதுக்கேற்ற மாதிரியே வந்து நல்லா லாங்காக நம்ம நார்மல் இப்போ 3 பீஸ் சுடிதார் மெட்டீரியல்லாம் எடுத்து போட்டால் எப்படி இருக்குமோ, ஸோ அந்த டைப்லேயே துப்பட்டாஸ் பார்த்தீங்கன்னா ஷால்ஸில் வந்து நிறையா கலர்ஃபுல்லாக நிறைய வச்சுருந்தாங்க. இதோடய ப்ரைஸ் வந்து இப்போ ஒரு பீஸ் வந்து 250 அந்த மாதிரி சொன்னாங்க. ப்ரைஸ் கொஞ்சம் அதிகம்தான், பட் மெட்டீரியல் அண்ட் பேட்டர்ன்ஸ் எல்லாமே யூனிக்காக நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா துப்பட்டாஸில் வந்து இருந்துச்சு. ஸோ இதெல்லாமே வந்து துப்பட்டாஸ் கலெக்ஷன்ஸ் தான். ஸோ நம்ம அங்கே சுடிதார் எடுத்துகிட்டு அதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இது கூட நம்ம வாங்கி மேட்ச் பண்ணிக்கலாம். அண்டு 3 பீஸ் செட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நிறைய கடைகளில் வந்து 3 பீஸ் செட்டுமே வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து காட்டன் தான். காட்டன்லேயே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒவ்வொரு வெரைட்டிஸ் இருக்கும் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி 3 பீஸ் செட்டாகவும் இருக்குது, நமக்கு மெட்டீரியலாகவும் தனியாகவும் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம எப்படி வேணுமோ அதை மேட்ச் பண்ணி நம்ம வந்து இங்கே எடுத்துக்கலாம். ப்ரைஸ் இப்போ நாங்கள் பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா 800-850 அந்த மாதிரி ரேஞ்ச் சொன்னாங்க. ஸோ அதிலிருந்து நம்ம வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி பார்கின் பண்ணால் ஒரு 800 அந்த மாதிரி வந்து போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுலேயே நிறைய கலர் காம்பினேஷனும் இருந்துச்சு. நார்மல் காட்டன் ரெகுலர் யூஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி 3 பீஸ் செட்டுமே பார்த்திங்கன்னா நிறைய மெட்டீரியல் கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது. கலர் காட்டன் சாரீ வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு வந்து அந்த சாரியோட கலர் கலரே தான் ப்ளவுஸுக்கும் வரும். ஸோ நம்ம வந்து இந்த அக்குபா மெட்டீரியல் ஒயிட்டில் வந்து எடுத்து அதுக்கு பேர் பண்ணும் போது பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்டாக டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். ஸோ நிறைய நம்ம வந்து நிறைய பேர் அது மாதிரி போட்டும் பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு ட்ரை பண்ணணும்னு ஆசை. சரி, ப்ளவுஸுக்கு வந்து 1 மீட்டர் இருந்தால் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும்னு சொன்னாங்க. அக்குபா இங்கே வந்து 1 மீட்டரே பார்த்திங்கன்னா 220 வந்து சொன்னாங்க. நான் ஒரு 200 அந்த மாதிரி போட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தேன். ஒயிட்டு மட்டும்தான் பார்த்திங்க அப்படின்னா அங்கே ப்ரைட்டாக இருந்துச்சு. மற்றது மஸ்டர்ட் ஆகட்டும், லைட் பிங்க் அந்த மாதிரி லைட் ஷேட்ஸில் தான் வந்து இந்த கடையில் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. எல்லாமே வந்து சேம் ப்ரைஸ் தான். அக்குபா பொறுத்த வரைக்கும் இந்த கடையில் வந்து எல்லாமே சேம், பிரிண்ட்டு மட்டும் தான் நமக்கு மாறுமே தவிர பட் ப்ரைஸ் ஒன்று தான். 220, மிஞ்சி போனால் கம்மி போனால் 200 போடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப நாள் அது எடுக்கணும்னு இருந்தனால பார்த்தீங்கன்னா நான் ப்ரைஸ் ஓகே இருக்கட்டும்னு சொல்லிட்டு 200 பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட்டில் ஃபஸ்ட்டு காட்டினால அந்த ஒயிட்டில் மட்டும் 1 மீட்டர் வந்து எடுத்திருந்தேன். Thank you.
மஸ்லின் காட்டனுமே வந்து மெட்டீரியல் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுலேயுமே நிறைய பிரிண்ட்ஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருந்துச்சு. பேராவும் நம்ம போட்டுக்கலாம், டூ பீஸ் செட்டாகவுமே வச்சுருக்காங்க. இங்கே இந்த காட்டன் ஸ்ட்ரீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் போய் ஒரு டாப் எடுத்துகிட்டு பேண்ட்டுக்கு வந்து நீங்கள் தனியாக தேடி மேட்ச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவங்க வச்சுருக்கிறதே செட்டு செட்டாக தான் வச்சுருக்காங்க. ஸோ டாப்பு பாட்டம் அதுக்கு எது மேட்ச் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி பிரிண்டாக தான் சேர்த்தி தான் வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஈஸியாக வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி இங்கே வந்து எடுத்துக்கலாம். ஸோ வெறும் டாப் மட்டும்னாலும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா லேஸ் டைப்பில் வரும் இல்லையா, கிட்டத்தட்ட இந்த ஹக்குபா மாதிரியே லேஸ் டைப்பில் வரக்கூடிய ஒரு மெட்டீரியல். ஸோ இதுவுமே எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த மெட்டீரியலை ட்ரை பண்ணோன்னு. ஸோ அதுக்கு சாம்பிள் அவங்க வீடியோ கூட வச்சுருந்தாங்க, ஸ்டிச் பண்ணி போட்டால் எப்படி வரும் அப்படின்னு காட்டுறதுக்காக. ஸோ அதை வந்து பார்த்துட்டு இருந்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு வீடியோவில் இதை பார்க்க லைட் கலராக தெரியும், பட் நேரில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நேவி ப்ளூ கலரு. ஸோ நம்ம ஒரு ஃப்ராக் கவுன் மாதிரியெல்லாம் இதை வந்து நல்லா நீட்டாக ஸ்டிச் பண்ணி லைனிங் வச்சு போடும் போது பார்த்திங்க அப்படின்னா லுக் வைஸ் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ நான் நார்மல் டாப் மாதிரி ஸ்டிச் பண்ணுறது தான் கேட்டிருந்தேன். ஸோ நமக்கு அது ஒரு 2.5 மீட்டர் பார்த்திங்க அப்படின்னா தேவைப்படும், அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி வாங்கிக்கலாம். ஷாப் வந்து எனக்கு பயங்கர ஃபேவரெட்னு சொல்லுவேன். நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாமே ஷாப் நேம் ஆர் நம்பர் எதுவுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன், அதை வந்து நான் கரெக்டாக நானுமே நோட் பண்ணலை. பட் நீங்கள் அந்த லைனில் நீங்கள் வந்தீங்கனாலே இந்த வீடியோ வச்சே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த கடையில் இருந்த எல்லா பிரிண்ட்டுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ யூனிக்காக ரொம்ப ரொம்ப நீட்டாக நீங்கள் ஸ்டிச் பண்ணி பேர் பண்ணி போட்டிங்க அப்படின்னா டூ பீஸாவோ இல்லை எப்படி எடுத்து நீங்கள் பேர் பண்ணி வியோ பண்ணாலுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இண்டிகோ கலெக்ஷன்ஸில் வந்து நிறைய பிரிண்ட்ஸ் வச்சுருந்தாங்க. இண்டிகோ இல்லாமல் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த மெரூன் வித் பிளாக் பிரிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் வந்து ட்ரெண்டாகவே இருக்குது. அது பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப நீட் லுக் கொடுக்கும். அதுலேயே நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருக்காங்க, பிரிண்ட்ஸ் எல்லாமே வந்து யூனிக்காக. இங்கே வந்து 3 பீஸாகவும் இருக்குது, நீங்கள் 3 பீஸ் மெட்டீரியலாகவும் நார்மல் நம்ம சுடிதார் மெட்டீரியல் இருப்போம் இல்லையா அந்த மாதிரியும் வச்சுருக்காங்க. அப்படி இல்லைன்னா வெறும் டாப் மட்டும் நீங்கள் அதில் வந்து செப்பரேட்டாக நம்ம 2.5 மீட்டர் வந்து எடுத்துக்கலாம். இந்த இண்டிகோ எல்லாமே வந்து 120 அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ நம்ம ஃபைனல் ப்ரைஸாக வந்து 100 பர் மீட்டர் வந்து 100 நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் நார்மல் டாப்பு இல்லை வந்து கவுன் மாதிரியோ அம்பர்லா கட்டு அந்த மாதிரி எதுனாலுமே நம்ம ஸ்டிச் பண்ணி போடலாம். ஸோ அந்த கடை ஃபுல்லாமே பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் மெயினாக அந்த கடையில் பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து ஹக்குபா மெட்டீரியல் வந்து வந்துருந்துச்சு, இன்னும் அவங்க எடுத்து கூட வைக்கல. நாங்கள் மற்ற கடையில் விசாரித்ததுக்கும் இவங்ககிட்டையும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இந்தன்னா வந்து 180 சொன்னாங்க. ஸோ 180 சொல்லி 150 வந்து பர் மீட்டர் போட்டுக்கிறேன்னு சொன்னாங்க. மற்ற கடையில் நாங்கள் விசாரித்த வரைக்குமே 250, 220
220 அந்த ரேஞ்சு தான் வந்து வாங்க முடிஞ்சுது. அண்ட் அது போக இங்கே நிறைய கலர்ஸ் வந்து ஹக்குபாவில் வந்து இருந்துச்சு. நான் வந்து எனக்கு மெரூன் தான் வந்து மைண்டில் வச்சுட்டே போனேன், ஸோ மெரூன் கலரில் எடுக்கணுன்னு. உங்களுக்கு இதில் பார்க்க லைட் ரெட் மாதிரி தெரியும், பட் நேரில் வந்து அது மெரூன் கலர் தான். வீடியோவில் உங்களுக்கு பார்க்க அப்படி இருக்கும். ஸோ ஹக்குபாலேயே நிறையா என்னென்ன கலர் காம்பினேஷன்ஸ் இருக்கோ எல்லா விதமான கலர்ஸுமே வந்து இந்த கடையில் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. எல்லா கலருமே வந்து ரொம்ப சூப்பராக யூனிக்காக, ப்ரைஸுமே வந்து ரீசனபிளாக வந்து இருந்துச்சு. 150 பர் மீட்டர் ஹக்குபாங்கிறது வந்து ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸ் ரேஞ்சு. ஸோ அங்கே வந்து எடுத்திருந்தோம். அது வந்து அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வந்தனால அந்த ப்ரைஸ்க்கு எங்களுக்கு வந்து கிடச்சிது. ஸோ நான் வந்து ஒரு அனார்கலி கவுன் மாதிரி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3.5 மீட்டர் வந்து அந்த மெரூன் கலர் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு கடையில் பார்த்தீங்கன்னா கலம்காரி மெட்டீரியல்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. நார்மல் மெட்டீரியல்ஸும் இருக்குது. இந்த கடையில் வந்து கலம்காரி வந்து கொஞ்சம் யூனிக் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ அதில் வந்து நார்மல் டாப்புக்கு வந்து 2.5 மீட்டர் அந்த மாதிரி எடுக்கலாம் அப்படிங்கிறக்காக கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்துட்ருந்தோம். இதுவுமே வந்து 120 அந்த மாதிரி ரேஞ்சஸில் வந்து கலம்காரி வந்து சொல்லியிருந்தாங்க. மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஜூட் மெட்டீரியல். ஸோ இப்போ நீங்கள் அந்த வைலட் பர்பிள் கலரில் பார்த்தீங்கன்னா அந்த அண்ணா கட் பண்ணி ஃபோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து ஜூட் மெட்டீரியல் எடுத்திருந்தேன். ஸோ இந்த கடையில் தான் அது அவைலபிளாக இருந்துச்சு. எனக்கு வந்து ரொம்ப நாள் அதுவுமே ஆசை ஜூட் மெட்டீரியலில் ஒன்று எடுத்து நார்மல் டாப் மாதிரி ஸ்டிச் பண்ணி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கேயுமே கலெக்ஷன்ஸ் எனக்கு வந்து பேஸ்டல் ஷேட்ஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும். அதுலேயும் வந்து ஃப்ளாரல் டிசைன்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். என்னோடய ஷாப்பிங் வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அதில் நிறைய மென்ஷன் பண்ணியிருப்பேன் அதை பற்றி. ஸோ இங்கே வந்து அது ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு பர் மீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா 320 அந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. நார்மல் டாப்புக்கு அப்படின்னா 2.5 மீட்டர் நமக்கு வந்து வரும். பட் கொஞ்சம் காஸ்ட்லி தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு அமௌண்ட் நமக்கு பே பண்ண வேண்டியதாக இருக்கும் தான். பட் இருந்தாலும் மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் அது வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபைனலி எண்ட்லேருந்து நாங்கள் ஸ்ட்ரீட்டோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம் ஷாப்பிங் பண்ணிவிட்டு. இங்கே வந்து குட்டி கேர்ள் பேபிஸ்க்கு வந்து காட்டனில் வந்து நார்மல் ஃப்ராக் டைப்பில் ஸ்லீவ்லெஸ்ஸில் வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி டைப்பில் வச்சுருக்காங்க. ஃப்ரண்ட் ஃபுல்லாக பட்டன் ஓப்பன் டைப்பு, நம்ம அப்படியே வந்து வியர் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்து நார்மல் பியூர் காட்டனில் தான் இருக்குது. பர் பீஸ் பார்த்திங்க அப்படின்னா 200 அந்த மாதிரி ரேஞ்ச் சொன்னாங்க. ஸோ ஃபைனலாக எடுக்கும்போது நம்ம 180 அந்த மாதிரி வந்து போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாமே சம்மர் டைமுக்கு நம்ம வீட்லேயும் சரி வெளியும் குழந்தைங்களுக்கு வந்து வியோ பண்ணும்போது வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும், ஃப்ரீயாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதில் கலெக்ஷன்ஸுமே வந்து கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. பட் ரெடிமேடை பொறுத்த வரைக்குமே நீங்கள் ஸ்டிச்சிங் எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னு செக் பண்ணி நார்மல் நமக்கு டாப்ஸ் எடுத்தாலுமே ஓகே, கொஞ்சம் செக் பண்ணி வாங்குறது வந்து கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். இல்லை நார்மலாக நம்ம பார்த்த மாதிரி மெட்டீரியலாக எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே வந்து பிரச்சனை கிடையாது. அது எல்லாமே குவாலிட்டி வைஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ அவ்வளோதான், கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அண்ட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.